வணக்கம், ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த பதிவில் டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் அளவுக்கு அதிகமாக ஐஸு ஃபார்ம் ஆகிறத நம்ம ஷார்ப்பாக இருக்கிற கத்தியோ டூல்ஸோ வச்சு எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீசர் வந்து அலுமினியத்தில் செய்யப்பட்டது. ஸோ இப்போ அலுமினியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாஃப்ட் மெட்டலு. ஸோ இப்போ இதில் நம்ம அளவுக்கு அதிகமாக ஐஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம கத்தி வச்சியோ இல்லை ஷார்ப்பான டூல்ஸ் வச்சியோ நம்ம உடச்சி எடுக்கும்பொழுது, ரொம்ப ஷார்ப்பான கத்தி வச்சு எடுக்கும்பொழுது அந்த ஃபோர்ஸில் அந்த எவாப்ரேட்டர் அலுமினியம் டியூப்ஸையும் பிளேட்டையும் நம்ம குத்தி உடச்சிருவோம். ஸோ அப்படி உடச்சிட்டா என்னாகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற கேஸ் எல்லாமே லீக் ஆயிரும். ஸோ நம்ம தேவையில்லாமல் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை கெடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போது நல்ல மெத்தடு ரெஃப்ரிஜிரேட்டரை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்ல மெத்தடு. ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரெஃப்ரிஜிரேட்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் அளவுக்கு அதிகமாக ஐஸு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த தெர்மோஸ்டாட்டை நம்ம நார்மலில் செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்னும் ஒரு சில ரெஃப்ரிஜிரேட்டரு அந்த தெர்மோஸ்டாட்டு நல்லபடியாக ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அது ஏதாவது ஒரு டெக்னீஷியன் நம்ம கூப்பிட்டு அந்த தெர்மோஸ்டாட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம நார்மலில் வைக்கும்பொழுது, ஸோ இப்போ அளவுக்கு அதிகமாக ஃப்ராஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரீசன் இருக்குது, நம்ம டோரை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அப்போவும் அளவுக்கு அதிகமாக ஐஸு ஃபார்ம் ஆகும். நம்ம ஒவ்வொரு முறையும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற தெர்மோஸ்டாட் பார்த்திங்கன்னா மேனுவல் புஷ் பட்டன் டீஃப்ராஸ்ட் தெர்மோஸ்டாட்டு. ஸோ இப்போது எப்போல்லாம் ஃப்ராஸ்ட்டு அதிகமாகுதோ அப்போல்லாம் நம்ம அந்த தெர்மோஸ்டாட்டில் இருக்கிற சென்டரில் இருக்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ அப்போது அந்த டைம் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும், ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த தெர்மோஸ்டாட் அகைன் கம்ப்ரஸரை ஆன் பண்ணும். ஸோ இது வீக்லி ஒன்ஸோ இல்லை அளவுக்கு அதிகமாக ஐஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது நம்ம மேனுவலாக செய்கிறது. பட் இந்த வேலையை ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டரில் அதுவே பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டரில் நாம் தான் செய்யணும். ஸோ இது எப்போல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசர் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்பொழுது, ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். அந்த பட்டனு எப்போவும் நமக்கு விசிபிளாக இருந்ததுன்னா டீஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதையும் தாண்டி ஐஸு ஃப்ராஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ அந்த பட்டன் நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணுறது நல்லது. ஃப்ராஸ்ட்டும் ஒரு விதத்தில் இன்சுலேட்டர் தான். ஸோ இப்போ அளவுக்கு அதிகமாக ஃப்ராஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம உள்ளே வச்சுக்கிற பொருள் எல்லாமே கெட்டு போவோம். ஸோ இப்போது கூலிங் எஃபிஷியன்சி ப்ராப்பராக ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே நடக்காது. ஸோ இப்போது அளவுக்கு அதிகமாக ஃப்ராஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா தெர்மோஸ்டாட் ப்ராப்ளமா, இல்லை நம்ம டோர் சரியாக க்ளோஸ் பண்ணலையா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி, தெர்மோஸ்டாட் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு, ஸோ அந்த ஜஸ்ட்டு அந்த தெர்மோஸ்டாட் மட்டும் சேஞ்ச் பண்ணி நார்மல் பொசிஷனில் வச்சோம் அப்படின்னாக்கா ஃப்ராஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.